திரையுலகில் வில்லனாக நடிப்பதற்கு எத்தனையோ நடிகர்கள் ஆர்வம் கொள்வதுண்டு. ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட திறமை உண்டு. இந்த கதாபாத்திரத்தில் இவரை விட்டால் வேறு யாராலும் நடித்துவிட முடியாது என்றும் சில நடிகர்கள் நிரூபித்துள்ளனர். நம்பியா, பி எஸ் வீரப்பா, எஸ் ஏ அசோகன், ரகுவரன், பிரகாஷ்ராஜ் போன்ற நடிகர்கள் வில்லனாக மட்டுமல்லாமல் குணச்சித்திர கதாபாத்திரங்களிலும் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியதனால் மட்டுமே இன்று வரையிலும் ரசிகர்கள் நெஞ்சத்தில் நீங்கா இடம் பிடித்துள்ளனர். இவ்வாறான நடிகர்களையெல்லாம் முந்திச் சென்று தனக்கான தனி பாணியில் வில்லனாக குணச்சித்திர கதாபாத்திரம் என அனைத்திலும் கலந்து கட்டிய ஓர் ஒப்பற்ற நடிகர்தான் செந்தாமரை. செந்தாமரையின் வெற்றிக்கு ஒரு சில சினிமாக்களே உதாரணமாக இருந்தாலும் அவர் அடைந்த உயரமும் பெற்றிருக்கும் அங்கீகாரமும் சாதாரணமானது அல்ல. தமிழ் சினிமா வரலாற்றிலேயே வில்லன் நடிகர்களுக்காக முதன்முறையாக விருது பெற்ற நடிகர் என்ற பெருமையை பெற்ற செந்தாமரை நாடகத்துறையிலிருந்து சினிமாவிற்கு வந்தது எப்படி, நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் செந்தாமரைக்கு உண்டான இணக்கமான உறவுக்கு காரணம் என்ன, கலைஞர் கருணாநிதிக்கு ஆதரவாக பேசி எம்ஜிஆரிடம் சண்டை போட்டதற்கு என்ன காரணம், எம்ஜிஆருடன் சண்டை போட்ட நாளன்று செந்தாமரைக்கு ஏற்பட்ட கதி என்ன, நடிப்பின் இன்னொரு பரிணாமத்தை ரசிகர்களுக்கு உணர்த்திய நடிகர் இளையவேல் செந்தாமரையின் வாழ்க்கையை விவரிக்கிறது இன்றைய கதை சொல்லும் வரலாறு. தமிழ் சினிமாவில் வில்லன்களை பார்த்து பயம் கொண்டதும் வெறுப்பை உதிர்த்ததும் ஒரு காலம். ஆனால் அதுவே பின்னாளில் முற்றிலும் மாறிப்போனது. கதாநாயகர்களை விடுத்து வில்லன் கதாபாத்திரத்தை ரசிக்கும்படியான மனநிலைக்கு தயாராகிவிட்டனர் ரசிகர்கள். தற்போதைய நிலைமையில் முன்னணி நடிகர் நடிக்கும் படங்களில் வில்லன் நடிகர் யாராக இருக்கும் என்ற தேடல் அனைவருக்குள்ளும் எழுகின்றது. 90களில் நடித்து வந்த நாயகர்களில் ஒரு சிலர் இப்போது வில்லனாக அவதாரம் எடுத்துவிட்டனர். 80களில் கலக்கி வந்த கார்த்திக், ராம்கே, சத்யராஜ், அர்ஜுன், பார்த்திபன் ஆகிய நடிகர்கள், 90களில் கலக்கி வந்த அரவிந்த் சாமி, மனோஜ், ரஞ்சித், 2000 ஆண்டுகளின் தொடக்கத்தில் கதாநாயகனாக நடித்து பெண்களின் உள்ளத்தை கொள்ளை கொண்ட மாதவன், ஷாம் பிரசன்னா, வினய், நரேன், எஸ் ஜே சூர்யா என அனைவருமே வில்லன் கதாபாத்திரத்தை ஏற்று தமிழ் மக்களை தனது அசாத்திய நடிப்பினால் கட்டி போட்டுள்ளனர். படத்தில் ஹீரோதான் வெல்ல வேண்டும் என்பது நீதியாக இருந்தாலும் கதாநாயகனையே அலற விடுகிற அளவுக்கு வில்லன் கதாபாத்திரம் வலுவாக இருக்க வேண்டும் என்ற எண்ணமும் ரசிகர்களிடத்தில் மேலோங்கிவிட்டது. இது மட்டுமல்லாமல் முன்னணி கதாநாயகர்களின் தீவிரமான ரசிகர்களே தனது ஆஸ்தான நடிகர் வில்லனாக நடிக்க வேண்டும் என்று ஆசை கொண்டுள்ளனர். இப்படி வில்லனிசத்தை விருப்பம் கொண்டு ரசிகர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால் இவற்றுக்கெல்லாம் விதை 80களில் போடப்பட்டது என்பதை மறுத்துவிட முடியாது. தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தனக்கு இணையான வில்லனை தக்க வைத்திருந்தார். 90களில் ரஜினிக்கு வில்லனாக ரகுவரன் எந்த அளவுக்கு மனதில் நின்றாரோ அதேபோல அதற்கு முன்பு 80களில் ரஜினிக்கு இணையான ஒரு வலிமையோடு திகழ்ந்தவர்தான் செந்தாமரை. செந்தாமரையின் குரலும் உடல் மொழியும் தனித்துவம் மிகுந்தவையாகும். திரையுலக பிரபலங்கள் எத்தனையோ நடிகர்களின் குரலை பேசிக் காட்டும் மிமிக்ரி கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு சவாலாகவே இருந்திருக்கிறது இவரது குரல். ஏனென்றால் இதுவரையிலும் எத்தனையோ நடிகர்களின் குரல்களை பேசிய மிமிக்ரி கலைஞர்கள் செந்தாமரை குரலை மட்டும் எடுக்க முடிந்திருக்கவே இல்லை. அந்த அளவுக்கு செந்தாமரையின் குரலில் ஒரு சக்தி உள்ளது. ரஜினிகாந்தின் திரைப்படங்களை கொண்டாடும் ரசிகர்கள் அனைவருமே செந்தாமரையையும் கொண்டாடாமல் இருந்துவிட முடியாது. ரஜினிகாந்த் இதுவரையிலும் 160க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருந்த போதும் போலீஸ் வேடம் என்றால் அனைவருக்கும் முதன் முதலில் நினைவுக்கு வரும் திரைப்படம் என்றால் 3 முகம். வெறும் சில நிமிடங்களே காவல் அதிகாரியாக நடித்திருந்தாலும் மக்கள் மத்தியில் அலெக்ஸ் பாண்டியன் எனும் கதாபாத்திரம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இத்தகைய வலிமை வாய்ந்த கதாபாத்திரத்தை ரசிகர்கள் தூக்கி வைத்து கொண்டாடுவதற்கு இன்னொரு காரணம் செந்தாமரையின் மிரளவைக்கும் நடிப்பு. கள்ளச்சாராயம் காய்ச்சும் ஏகாம்பரமாக தோன்றி அலெக்ஸ் பாண்டியனுடன் பேசும் காட்சிகள் சினிமா விரும்பிகள் மனதில் பசுமரத்தாணி போல பதிந்துள்ளது. தமிழ் திரையுலகில் வில்லன், குணச்சித்திர வேடம் என எது கிடைத்தாலும் அதை நிறைவாக செய்து முடிக்கும் திறமையான நடிகரான இவர் 1935 ஏப்ரல் 13 என்று பிறந்தார். திருவேங்கடம் வேடம்மாள் தம்பதிக்கு பிறந்த இவருக்கு பெற்றோர் வைத்த பெயர் செந்தாமரை கண்ணன். செந்தாமரையின் தந்தை திருவேங்கடம் பசுமாடுகள் வளர்ப்பு இவற்றோடு பால் பண்ணையும் நடத்தி வந்தார். செந்தாமரை 7 வயதாக இருக்கும் போதே அவரது தந்தை திடீரென மரணமடைந்து விட்டார்.
குடும்ப தலைவனை இழந்த குடும்பம் நிலை குலைந்து போனதை அடுத்து அவரது சித்தப்பாவினால் வளர்க்கப்பட்டார். சித்தப்பா வீட்டுக்கு சென்று படித்து வந்தபோதுதான் செந்தாமரைக்கு ஒரு விவரம் தெரிந்தது. அவர்கள் வசித்து வந்த வீட்டுக்கு எதிரேதான் அறிஞர் அண்ணாவும் வசிக்கிறார் என்பது அப்போது முதல் அண்ணாவையே நேசித்து சுவாசித்து வந்த அவரையே பின்பற்றி வந்தார் செந்தாமரை. மாலை நேரமாகிவிட்டால் அண்ணா நடத்தும் கூட்டங்களில் முதல் ஆளாக கலந்து கொண்டு அவரது பேச்சை கேட்பது, அண்ணா எழுதி அரங்கேற்றும் நாடகங்களை கண்டுகளிப்பது என இப்படியாக காலம் கழிந்துள்ளது. நாடகத்தில் அண்ணாவின் நடிப்பு உட்பட அவரது வசனங்கள் அனைத்தையும் உள்ளூர ஏற்றிக்கொண்டு மெய்சிலிருத்தவர் அவரைப் போலவே தாமும் நாடகத்தில் நடிக்க வேண்டுமென முடிவெடுத்தார். செந்தாமரையை பார்க்கும் ஒரு சிலர் இவன் அண்ணாதுரை போலவே இருக்கிறான் என்று சொல்லிச் சென்றதும் அவருக்குள் இனம் புரியாத சந்தோஷம் உண்டானது. அவ்வளவு பெரிய மனிதரைப் போல தன்னையும் சொல்கிறார்கள் என்று அறிந்தவர் நாடகத்தை நடிப்பதற்காக உழைக்க தொடங்கினார். வீட்டில் கண்ணாடி முன்பு வசனங்களை பேசி காட்டுவது, நண்பர்கள் முன்பு நீண்ட வசனங்களை பேசி காட்டுவது என பாராட்டுகளை பெற்று வந்தார். அண்ணன் மகன் செந்தாமரையை நன்றாக படித்து அரசு அதிகாரியாக்க வேண்டுமென விருப்பம் கொண்டிருந்தார் அவரது சித்தப்பா. ஆனால் செந்தாமரைக்கு படிப்பை விட கலைத்துறையின் மீது ஆர்வம் எழுந்ததைக் கண்டு அவரது சித்தப்பா ஏமாற்றம் அடைந்தாலும் மனதை சமாதானம் செய்து கொண்டார். திராவிட சித்தாந்தங்களால் ஈர்க்கப்பட்ட செந்தாமரை 10ஆம் வகுப்பு கூட முடித்திருக்கவில்லை. நாடகத் துறையிலேயே கவனம் செலுத்தி வந்த அவருக்கு சிறு வயதிலேயே திருமணம் செய்து வைக்க முடிவெடுத்தனர். அவரது அத்தை மகள் லட்சுமி என்பவரை திருமணம் செய்து கொள்ளவிருந்த செந்தாமரை அண்ணாதுரையிடம் ஆசீர்வாதம் பெற்றார். அதன் பின்னர் அண்ணாவின் வீட்டில் அவரது முன்னிலையிலேயே அத்தை மகளை சுயமரியாதை திருமணம் செய்து கொண்டார் செந்தாமரை. அதேபோல அண்ணாதுரைக்கு யாருக்குமே பரிசு கொடுக்கும் பழக்கம் இருந்ததில்லை. ஆனால் விதிவிலக்காக செந்தாமரையின் திருமணத்தில் கலந்து கொண்ட அவர் திருமணம் முடிந்தவுடன் வீட்டிற்கு பின்புறம் அழைத்து சென்று ஒரு வெள்ளி டம்ளரை பரிசாக வழங்கினாராம். தன் மீது இவ்வளவு கரிசனம் கொண்டிருக்கும் அண்ணாதுரையிடம் நாடகத்துறையில் தனக்கு இருந்த ஆர்வத்தை கூறினார். அதன் பிறகு அண்ணாதுரை எழுத்தில் உருவான நாடகங்களில் செந்தாமரையும் நடிக்கலானார். செந்தாமரையின் அற்புத நடிப்பை பார்த்து வியந்த அண்ணாதுரை வெகுவாக பாராட்டினார். இவ்வளவு திறமையை வைத்துக் கொண்டு இந்த குறுகிய வட்டத்திற்குள் சுருங்கிவிடாதே, நான் ஒருவருக்கு சிபாரிசு செய்கிறேன், அவரை போய் பார் என ஒரு கடிதத்தை வழங்கினார். அண்ணாதுரையின் அறிவுறுத்தலின்படி காஞ்சிபுரத்திலிருந்து சென்னைக்கு சென்றவர் கலைஞர் கருணாநிதியை சந்தித்தார். அண்ணாதுரையின் அருமை தம்பி கருணாநிதியை பார்த்த செந்தாமரை பரவசமடைந்தார். எப்படியாவது கருணாநிதியின் கதை வசனத்தில் நடித்து விடலாம் என காத்திருந்த நிலையில் அவரது கையால் இன்னொரு கடிதத்தை பெற்றார். நீ நேராக போய் எம்ஜிஆரை பார் என செந்தாமரையை அனுப்பி வைத்து விட்டார் கருணாநிதி. கருணாநிதியை பார்த்துவிட்டு எம்ஜிஆரை தேடிச் சென்றவருக்கு அங்கு வேலை கிடைத்தது. அப்போது எம்ஜிஆர் நடத்தி வந்த நாடகக்குழு ஒன்று பம்பாய்க்கு செல்வதற்கு தயாராக இருந்தது. அவசர அவசரமாக பம்பாய் செல்வதாகவும் அதுவரையிலும் அதே இடத்தில் தங்கிக் கொள்ளவும் அனுமதி அளித்திருந்தார் எம்ஜிஆர். பம்பாய்க்கு சென்று திரும்பி வந்த எம்ஜிஆர் கொடுத்த வாக்கினை நிறைவேற்றினார். எம்ஜிஆரின் நாடக கம்பெனியில் இணைந்து கிட்டத்தட்ட 80 நாடகங்களில் நடித்து வந்தார் செந்தாமரை. சுமைதாங்கி, அட்வகேட் அமரன், இன்பக்கடல் ஆகிய நாடகங்களில் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தினார். எம்ஜிஆருக்கும் கருணாநிதிக்கும் பிரச்சனைகள் வெடிக்க தொடங்கிய அந்த சமயத்தில் செந்தாமரையும் தம் பங்குக்கு ஒரு கருத்தினை உதிர்த்தார். ஒருமுறை நாடக ஒத்திகையின் போது கலைஞர் கருணாநிதிக்கு ஆதரவாக பேச சென்று எம்ஜிஆரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அந்த நேரத்தில் இருவருக்குள்ளும் வாதங்கள் வலுத்ததையடுத்து எம்ஜிஆரின் நாடகத்துறையை விட்டு விலகிவிட்டார். விலகியவர் நேராக சென்று கலைஞர் கருணாநிதியை சந்தித்தார். இந்த விவகாரம் பற்றி அறிந்த கலைஞர் கருணாநிதி என்ன நடந்தது என கேட்டார். அதற்கு செந்தாமரை, அது ஒரு சின்ன சண்டை, செல்ல சண்டை, அதை பற்றி எதையும் என்னிடம் கேட்காதீர்கள் என கூறிவிட்டார். நான் யாரையும் குறை கூற மாட்டேன், அதேபோல் யார் எதை சொன்னாலும் காதில் போட்டுக் கொள்ளாதீர்கள் என்று வெட்டு ஒன்று துண்டு இரண்டாக கலைஞரிடம் கூறிவிட்டு சென்றார் செந்தாமரை. செந்தாமரையின் இந்த குணத்தை கண்ட கருணாநிதி சில மாதங்கள் வரையிலும் அவர் மீது கோபத்திலேயே இருந்தார். அப்போது செந்தாமரை நாடக வேலை எதுவும் இல்லாமல் சிரமப்படுவதாக கருணாநிதிக்கு தகவல் போனது. உடனே செந்தாமரை அழைத்து பேசிய கருணாநிதி அவரை சிவாஜி கணேசன் நாடக மன்றத்தில் சேர்த்து விட்டார். அப்போது முதல் கருணாநிதி செந்தாமரை இருவருக்கும் இடையே தனி பாசம் வளர்ந்தது. தனது நிலைமையை அறிந்து உதவிய கருணாநிதிக்காக எதையும் செய்வதற்கு உறுதி கொண்ட செந்தாமரை திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொண்டராக தன்னை இணைத்துக் கொண்டார். கடைநிலை தொண்டனாக கட்சி பணியாற்றியவர் இறுதி வரையிலும் விசுவாசத்தோடு இருந்து வந்தார். செந்தாமரை சந்திக்கும் போதெல்லாம் கலைஞர் செந்தாமரையிடம் நாடகத்தின் போது நடந்த சண்டை என்ன என்று கேட்டுக்கொண்டே இருப்பாராம். ஆனால் கடைசி வரையிலும் எம்ஜிஆரிடம் எதற்காக சண்டை போட்டார் என்ற உண்மையை சொல்லவே இல்லையாம். அங்கு நடந்த சம்பவத்தை மனைவி, பிள்ளைகள் உட்பட யாருக்குமே தெரிவிக்காமல் மனதிற்குள்ளேயே ரகசியத்தை பூட்டி வைத்துக் கொண்டார் செந்தாமரை. பின்னாளில் கலைஞர் கருணாநிதியின் ஆட்சி மறந்த பிறகு செந்தாமரைக்கு ஒரு பதவி வழங்க முடிவெடுக்கப்பட்டது. அடையாறு அரசு திரைப்படக் கல்லூரியின் நடிப்பு பிரிவு தொடங்கப்பட்ட போது அதற்கு தலைவராக செந்தாமரையை நியமிக்க விரும்பினார் கருணாநிதி. கருணாநிதியின் அழைப்பை செந்தாமரை மதித்தாலும் தனக்கு எந்த பதவியும் வேண்டாம் என நிராகரித்து விட்டார். நான் எந்த பதவிக்கும் தகுதியான ஆள் இல்லை என வெளிப்படுத்த
வெளிப்படையாகவே கூறி அதிகாரம் பதவி இவற்றிலிருந்து விலகியே இருந்தார். கருணாநிதியின் சிவாரசின் பேரில் சிவாஜி நாடகக்குழுவில் இணைந்தவர் சில காலம் அங்கு பல நாடகங்களை நடித்து வந்தார். அப்படியே செந்தாமரைக்கு திரைப்படங்கள் நடிப்பதற்கான வாய்ப்பும் கைகூடி வந்தது. 1957 ஆண்டு பெரும் பொருட்செலவில் உருவான மாயாபஜார் படத்தில் சிறு வேடமேற்று அறிமுகமானவர் மேலும் சில படங்களில் அவ்வாறே நடித்து வந்தார். மாலையிட்ட மங்கை, நல்ல தீர்ப்பு, வண்ணக்கிளி படங்களில் நடித்தவர் கலைஞர் கருணாநிதி கதைவசனத்தில் சிவாஜி கணேசன் நடிப்பில் உருவாகி 1960 ஆண்டு வெளியான குறவஞ்சி படத்தில் சில நிமிடங்கள் தோன்றி வந்தார். இதையடுத்து எம்ஜிஆருடன் தாய் சொல்லி தட்டாதை படத்தில் போலீஸ் அதிகாரியாக நடித்து நல்ல வரவேற்பை பெற்றார். தாய் சொல்லி தட்டாதை படத்தை தொடர்ந்து தாயில்லா பிள்ளை, நீதிக்கு பின் பாசம், ரத்த திலகம், தெய்வத்தாய், தொழிலாளி, ஆசை முகம், நவரத்தினம் என அடுத்தடுத்த படங்களில் நடித்து வந்தார். திரையுலகில் முன்னணி நடிகராக திகழ்ந்து வந்த எம்ஜிஆர் சிவாஜி ஆகியோரிடம் சகஜமாக பழகி வந்தார் செந்தாமரை. ஒரு கட்டத்தில் சிவாஜியின் படங்களில் செந்தாமரைக்கு நிச்சயம் ஒரு கதாபாத்திரம் இருக்கும் என்ற எழுதப்படாத விதியானது செந்தாமரைக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுப்பதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது. திரைப்படங்களில் பிஸியாக நடித்துக் கொண்டிருந்த செந்தாமரை நாடகத்துறையும் கைவிட்டு விடாமல் இருந்தார். ஸ்ரீ சண்முகா தியேட்டர்ஸ் என்ற பெயரில் இயங்கி வந்த அவரது நாடகக்குழுவின் சார்பில் பல அற்புதமான நாடகங்களை அரங்கேற்றினார். செந்தாமரையின் நாடகங்களுக்கு திரையுலகை சேர்ந்த முன்னணி நட்சத்திரங்கள் பலரும் விசிறியாக இருந்து வந்தனர். இரண்டில் ஒன்று என்ற பெயரில் நடந்த ஒரு நாடகத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைத்து வந்தது. 300 காட்சிகளை கடந்து சென்னை சபாக்களில் நடத்தப்பட்டும் வரவேற்பை பெற்றிருந்தது. ஒருமுறை சினிமா படப்பிடிப்பின் போது சிவாஜி கணேசனை செந்தாமரை நேரில் சந்தித்தார். செந்தாமரை பார்த்த சிவாஜி, என்ன உனது நாடகம் பிச்சுக்கிட்டு போகுதாமே என கேட்டார். அதை கேட்ட செந்தாமரை எனது நாடகத்தை ஒரே ஒரு முறை பார்க்க வேண்டுமென அழைத்தார். சிவாஜி அழைப்பை ஏற்று செந்தாமரை நடத்திய இரண்டில் ஒன்று என்ற நாடகத்தை கண்டுகளித்தார். கம்பீரமிக்க போலீஸ் அதிகாரியாக தோன்றிய செந்தாமரை வசனங்களை சரசரவென பேசி கைத்தட்டல்களை பெற்றார். ஒவ்வொரு காட்சியும் பார்த்து வியந்த சிவாஜி தனியாக அழைத்து இந்த கதையின் உரிமையை எனக்கு கொடுக்கிறாயா என கேட்டுக்கொண்டார். சிவாஜியின் மீது வைத்திருந்த பெருமதிப்பை ஏற்று அந்த நாடகத்தின் உரிமையை ஒப்படைத்தார் செந்தாமரை. செந்தாமரையின் அந்த கதையில் சில மாற்றங்களை செய்த சிவாஜி அதற்கு தங்கப்பதக்கம் என பெயர் வைத்தார். செந்தாமரை ஏற்றிருந்த கம்பீரமிக்க காவல்துறை அதிகாரி வேடத்தில் சிவாஜியை தோன்றி நடித்து ரசிகர்களை ஆச்சரிய கடலில் மூழ்கடித்தார். தங்கப்பதக்கம் நாடகத்திற்கு கிடைத்த வரவேற்பை அடுத்து அதை சினிமாவாக எடுப்பதற்கு முடிவெடுத்தார் சிவாஜி. 1974 ஆண்டு சிவாஜி கணேசன், கே ஆர் விஜயா, ஸ்ரீகாந்த், பிரமிளா ஆகியோரின் நடிப்பில் வெளியான தங்கப்பதக்கம் திரைப்படம் தமிழ் சினிமாவை புரட்டி போட்டது. இந்த படத்தின் மாபெரும் வெற்றிக்கு செந்தாமரை முக்கிய காரணம் என்பதால் தான் நடிக்கும் படங்கள் அனைத்திலுமே செந்தாமரைக்கும் ஒரு வேடம் கொடுத்தார் சிவாஜி கணேசன். அவருடன் பாலாடை, நெஞ்சிருக்கும் வரை, ஊட்டி வரை உறவு, கலாட்டா கல்யாணம், தில்லானா மோகனாம்பால், சிவந்த மண், எங்க மாமா, ராமன் எத்தனை ராமனடி, சொர்க்கம், வியட்நாம் வீடு, மூன்று தெய்வங்கள், வசந்த மாளிகை, கௌரவம் என ஏராளமான படங்களில் நடித்து தனது அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தினார் செந்தாமரை. எம்ஜிஆர், சிவாஜி இவர்களையும் தாண்டி இரண்டாம் தர நடிகர்களான முத்துராமன், ஏவிஎம் ராஜன், ஜெய்சங்கர், சந்திரபாபு, சிவக்குமார் ஆகியோரின் படங்களில் நடித்து வந்தார். 80களில் எண்ணற்ற திரைப்படங்கள் நடித்து தனக்கான சாம்ராஜ்யத்தை அடித்தளமிட்டு வந்த செந்தாமரை ரஜினி கமலுடன் இணைந்த பிறகு கோட்டை கட்டத் தொடங்கினார். கமல்ஹாசனுடன் ஒரு சில படங்களிலேயே நடித்தாலும் ரஜினியின் படங்கள் செந்தாமரைக்கு பெரிதும் கை கொடுத்தன. 1980 ஆண்டு கவிக்குயில் படத்தில் தொடங்கி நான் வாழ வைப்பேன், பொல்லாதவன், கழுகு, மூன்று முகம், தம்பிக்கு எந்த ஊரு, அடுத்த வாரிசு, நான் அடிமையில்லை, தனிக்காற்று ராஜா, ஸ்ரீ ராகவேந்திரர், குரு சிஷியன், படிக்காதவன், பணக்காரன், அதிசய பிறவி என பல திரைப்படங்களில் நடித்து வரவேற்பை பெற்றார் செந்தாமரை. செந்தாமரையின் திரைப்பயணத்தின் ரஜினியுடன் நடித்த திரைப்படங்கள் தான் அவரது வாழ்க்கையில் ஏற்றத்தையும் அடையாளத்தையும் ஏற்படுத்தியது. மூன்று முகம் படத்தில் ஏகாம்பரம் எனும் கதாபாத்திரத்தில் நடித்த செந்தாமரையை ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்தனர். ரஜினிக்கு வில்லனாக ஒரு திரைப்படத்தில் மட்டுமே அழுத்தமான கதாபாத்திரத்தில் நடித்திருந்தாலும் குணச்சித்திர வேடத்தில் நடித்து வெளியான படங்களும் அவரது பெயர் சொல்லும்படியாகவே அமைந்தன. தம்பிக்கு எந்த ஒரு திரைப்படத்தில் கதாநாயகி சுலோச்சனாவின் தந்தையாக வந்து அனுபவமிக்க நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார். உழைத்து சம்பாதிக்கும் ஒரு ரூபாயானாலும் அது வியர்வைக்கு கிடைத்த பரிசு என்பதை தனது சிறப்பான நடிப்பின் மூலம் உணர்த்தியிருப்பார் செந்தாமரை. குணச்சித்திர வேடத்தில் தனக்கு இணையான நடிப்பை வேறு யாராலும் தர முடியாது என்பதை ஒவ்வொரு திரைப்படத்தின் மூலமும் நிரூபித்தார். பணக்காரன் திரைப்படத்தில் ரஜினியின் வளர்ப்பு தந்தையாக குடித்து கொண்டே இருக்கும் கதாபாத்திரத்தில் தேர்ந்த நடிப்பை வெளிப்படுத்தினார். அதிலும் விக்கல் எடுத்துக்கொண்டே இவர் பேசிய வசனங்களும், மகனிடம் பாசத்தை வெளிக்காட்டாமல் பணத்தை மட்டுமே எதிர்பார்க்கும் சுயநலம் மிகுந்த தந்தையாக பார்வையாளர்களின் வெறுப்பை சம்பாதித்து பாராட்டுகளை பெற்றார்.
ரஜினிகாந்தின் சில திரைப்படங்கள் அப்போதைய காலத்தில் எம்ஜிஆர் படங்களின் பாணியிலேயே வெளியாகி கொண்டிருந்தது. அதிலும் எம்ஜிஆர் இரட்டை வேடங்கள் நடித்து வெளியான எங்க வீட்டு பிள்ளை படத்தைப் போலவே ரஜினியின் அதிசய பிறவி உருவானது. எங்க வீட்டு பிள்ளை படத்தில் பயந்த சுபாவம் கொண்ட எம்ஜிஆரை அவரது மாமாவான நம்பியார் சாற்றையால் அடித்து துன்புறுத்துவார். அதே போன்றதொரு காட்சியை அதிசய பிறவியிலும் காண முடியும். பயந்த சுபாவம் கொண்ட ரஜினியை பிரம்பால் அடிக்கத் தயாராகும் செந்தாமரை நம்பியாரின் கதாபாத்திரத்தை நினைவுபடுத்தினாலும் நம்பியாரின் பாணியை பின்பற்றாமல் தனக்கான புதிய பாணியை உருவாக்கி கொண்டார். தனது நடிப்பினை கவனிக்கும் மக்களுக்கு பிற நடிகர்களின் கவனம் எழுந்துவிடக் கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார் செந்தாமரை. ரஜினி, கமல் ஆகிய நடிகர்களுடன் இணைந்து நடித்த செந்தாமரைக்கு டி ராஜேந்திரனின் படங்களும் கை கொடுத்தன. தங்கைக்கோர் கீதம், மைதிலி என்னை காதலி, ஒரு தாயின் சபதம், என் தங்கை கல்யாணி ஆகிய படங்களில் செந்தாமரையின் வில்லத்தனமும் குணச்சித்திர கதாபாத்திரங்களும் நல்ல வரவேற்பை பெற்றன. டி ராஜேந்திரன் தந்தையாக தாய் ஸ்ரீவித்யாவை அடித்து துரத்துவதும் பின் இரண்டாம் மனைவியிடம் சித்திரவதை பெறுவதுமாய் இரத்த கண்ணீர் எம் ஆர் ராதாவை நினைவுபடுத்தியிருப்பார். திரை வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்களை சந்தித்ததைப் போல தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சில அனுபவங்கள் உண்டாகின. செந்தாமரை லட்சுமியை திருமணம் செய்து சுமூகமாக வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்த சமயத்தில் திடீரென அவரது மனைவி மரணமடைந்தார். தாயில்லாத பிள்ளைகளை பொறுப்புடன் வளர்க்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருந்த செந்தாமரைக்கு சில காலம் கழித்து வேறொரு பெண்ணின் அறிமுகம் கிடைத்தது. மனைவி இறந்ததிலிருந்து சுமார் 5-6 வருடங்களுக்கு பிறகு எம்ஜிஆர் நாடக மன்றத்தில் வேலை பார்த்து வந்த கௌசல்யா என்பவருடன் காதல் உண்டாகி திருமணத்தில் முடிந்தது. செந்தாமரையின் திரைப்பயணத்தில் அதிசய பிறவி படத்திற்கு பிறகு பெரிதான வரவேற்பு இல்லாமல் போனது. புதுப்பாட்டு, கும்பக்கரை தங்கையா, ருத்ரா ஆகிய படங்களில் சிறு கதாபாத்திரத்தை ஏற்றவர் நடிப்பதை குறைத்து கொண்டார். இளமை பருவத்திலிருந்தே நடிப்புலகில் தனிப்பாதையை உருவாக்கி கொண்டு பேர் பெற்ற நடிகராக விளங்கிய செந்தாமரைக்கு கலைமாமணி விருது, கலைச்செல்வம் விருது மற்றும் 2 முறை பிலிம்பேர் விருதுகளையும் பெற்றிருக்கின்றார். அதோடு தமிழ் சினிமா வரலாற்றிலேயே வில்லன் நடிகர்களுக்கு வழங்கப்படும் சிறப்பு விருதினை பெற்ற முதல் நடிகர் என்ற பெருமைக்கும் சொந்தக்காரரானார் செந்தாமரை. 1992 இளவரசன், தாலிகட்டி ராசா, அண்ணன் என்னடா, தம்பி என்னடா ஆகிய படங்களில் நடித்துக் கொண்டிருந்தவர் மேடை நாடகங்களையும் நடத்தி வந்தார். கல்யாண மாலை எனும் நாடகத்தை நடத்தி கொண்டிருந்த செந்தாமரை நடித்துக் கொண்டிருந்த போதே திடீரென மயங்கி விழுந்தார். அனைவரும் பதறியடித்து பார்த்தபோது அந்த எதிர்பாராத சம்பவம் நிகழ்ந்தது. 1992 August 13 என்று நள்ளிரவில் நாடகத்தில் நடித்துக் கொண்டிருந்த போதே கீழே விழுந்தவர் எழுந்திருக்கவே இல்லை. August 14 என்று சினிமா எனும் கொடியிலிருந்து உதிர்ந்து போனது செந்தாமரை எனும் செந்தூரப்பூ. துருவ நட்சத்திரம் எனும் திரைப்படத்தில் நடித்துக் கொண்டிருந்தவர் இறுதியில் அந்த திரைப்படத்தை காண்பதற்கு முன்பே கண்ணை மூடினார். சினிமா, நாடகம் என இந்த 2 துறைகளையுமே 2 கண்களாக பார்த்து வந்த செந்தாமரை இறுதி வரையிலும் கடுமையாக உழைத்து வந்தார். வெற்றியோ தோல்வியோ எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் கலை மீதான அவரது தாக்கத்தை அனுதினமும் தீர்த்து கொண்டார். கலை என்பதை தாண்டி அரசியலில் அவருக்கான இடம் தருவதாய் கூறியிருந்த போதும், திரைத்துறையில் முக்கிய பதவிகள் தருவதாக உறுதியளித்திருந்த போதும் அனைத்தையும் ஒதுக்கிவிட்டு இறுதிகாலம் வரையிலும் எளிமையாகவே வாழ்ந்து முடித்தார் செந்தாமரை. இன்றைக்கு வில்லன் நடிகர்களாக எத்தனையோ பேர் வந்தாலும் அவர்கள் அனைவருமே எட்டாத உயரத்தை தக்க வைத்து தனிப்பெரும் புகழை கொண்டிருக்கும் செந்தாமரை அங்கீகாரம் மறுக்கப்பட்ட ஓர் அசாதாரண கலைஞர் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை.